நம்ம ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ ட்ராக் பண்ண டேட்டா வந்து நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து செட் பண்ணணும். அது என்னென்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3D வேல்யூ இருக்கு இல்லையா. இப்போ 3D நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ 3D பாயிண்ட்ஸ் வந்து தெரியும். நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3D பாயிண்ட்ஸ் வந்து தெரியுது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இது வந்து கேமரா சால்வ் பண்ணாதனால இங்கே இந்த மாதிரி இருக்கு. ஓகே ரைட். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை வச்சுட்டு நான் இங்கே வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து செட் பண்ண போகிறேன். ஓகே ரைட். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் செட் பண்ணுறக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இதை 2D மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து முதல்ல எல்லாமே ட்ராக்கிங் பாயிண்ட் மாற்றிடுவோம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் கேமரா சால்வ் கொடுத்துக்கலாம். 3D சால்வ் கேமரா சால்வ் ஆகட்டும். ஓகே, ஆக்சுவலாக நான் சால்வ் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, மேனுவல் ட்ராக் வச்சு நான் இப்போ வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நம்ம இங்கேயும் கிளிக் பண்ணலாம். நியூ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படி இல்லைன்னா இங்கே போய்ட்டோம் அப்படின்னா 3D நியூ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இப்போ நான் கொடுத்தோன்ன பார்த்திங்க அப்படின்னா இங்கே கோஆர்டினேட் பாயிண்ட்னு ஒன்று வந்துடும். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எது கூட இப்போ ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா, நம்ம 3D கொண்டு போகும்போது இது எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வேணுமோ அது கொடுத்தா தான் அங்கே வந்து கரெக்டாக நம்ம பிளேன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், மேனுவல் ட்ராக் ஆட்டோ ட்ராக்லாம் நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோ ட்ராக் டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால ஆட்டோ ட்ராக் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ், ஓகே ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணிட்டு சி கொடுத்தோம் அப்படின்னா கேமரா வந்து கரெக்டாக அதோட பொசிஷனில் வந்து நின்றோம். இப்போ நம்ம எந்த பாயிண்ட் வந்து சென்டர் பிவோட்டோ, இப்போ நான் இதை வந்து சென்டராக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ட்ராக் பாயிண்ட் வந்து ட்ராக் 9 சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ எக்ஸோட ஆர்ஜின் வந்து எதுன்னு சொல்லிடுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரம் ஆர்ஜின் வந்து எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும்னு கேட்குது. நான் ரெண்டு பாயிண்ட்ஸ் மூலமாக பண்ணுறோம். ஸோ இது வந்து எக்ஸ்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இல்லைன்னா இது எக்ஸ்னு எடுத்துட்டோம்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ட்ராக் பாயிண்ட், ஓகே ட்ராக் பாயிண்ட் 18, இது ட்ராக் பாயிண்ட் 4. ஸோ நான் மறுபடியும் கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரம் 2 பாயிண்ட், இதில் வந்து ட்ராக் பாயிண்ட் 18 வந்து கொடுத்துட்டு இதை கொடுத்துக்குறோம். இது ட்ராக் பாயிண்ட் 4, இது வந்து ட்ராக் பாயிண்ட் 4 வந்து சூஸ் பண்ணிட்டு அப்ளை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் எக்ஸ் ஆக்சஸோட டைரெக்ஷன் வந்து மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒய் டைரெக்ஷன். ஸோ ஒய்க்கும் வந்து நம்ம ட்ராக் பாயிண்ட் 7 கொடுத்துருக்கனால ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக அங்கே இருக்கனால அங்கே போயிடுச்சு. ட்ராக் பாயிண்ட் வந்து எக்ஸுக்கு வந்து ஒய்க்கு வந்து நம்ம மேலே டைரெக்ஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ நான் இதை வந்து ட்ராக் பாயிண்ட் 18 வந்து ஃப்ரம் ஆர்ஜின் 18 கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை. ஓகே ரைட், ஸோ ட்ராக் பாயிண்ட் 18 கொடுத்துருக்கோம். ஸோ நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே சரி, இது வேல்யூ வந்து ஆக்சுவலாக வந்து டைரெக்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கு. இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக ட்ராக்கிங் பாயிண்ட் அங்கே இருக்குது, நம்மளுக்கு வந்து வேறு டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் நான் ஆர்ஜின் பாயிண்ட் வந்து நான் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். சி, ஸோ இது ட்ராக் பாயிண்ட் 18 கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து ட்ராக் பாயிண்ட் 4. ஓகே, ஸோ ஆர்ஜின் பாயிண்ட் வந்து சிங்கிள் பாயிண்ட் கொடுக்குறேன், ட்ராக்கிங் பாயிண்ட் 18 மட்டும். ஓகே, ஸோ சிங்கிள் பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டும் காமிக்குது. இது அப்படியே கிளிக் பண்ணி மூவ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த ட்ராக் பாயிண்ட் வந்து நம்ம வந்து வை டைரக்ஷன் வந்து நமக்கு ட்ராக் பாயிண்ட்டே இல்லை, இந்த டைரக்ஷன் வந்து ட்ராக் பாயிண்ட்டே இல்லை. அதனால் நம்ம வந்து இசட் டைரக்ஷனையும் எக்ஸ் டைரக்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இசட் டைரக்ஷனுங்கிறது இந்த நம்ம நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டைரக்ஷன். என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து இந்த பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ட்ராக் 14, சரிங்களா? ஸோ நான் ட்ராக் 14க்கு இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன் வந்து இசட் டைரக்ஷன் வந்து கீழே பார்த்துருக்கு. ஸோ நம்ம மேலே கொண்டு வரணும். நான் என்ன பண்ணுறேன், இதை வை டைரக்ஷன் வந்து ஜஸ்ட் மேலே அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே அதோட டைரக்ஷன் வந்து மேலே மூவ் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற ட்ராக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ட்ராக் 7. ஓகே, இங்கே வந்து ட்ராக் 18 இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸோட ஆர்ஜின் பாயிண்ட் வந்து, ஓகே இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ட்ராக் 19. ஸோ இங்கே இருக்கிற ட்ராக் பாயிண்ட் வந்து 18. ஸோ இசட் டைரக்ஷனோட வேல்யூ வந்து 19 வச்சுக்கலாம். தென் எக்ஸ் ஆக்சிஸோட பாயிண்ட் வந்து ட்ராக் 18 வச்சுக்கலாம். ஸோ கோஆர்டினேட் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆக்சிஸில் இசட் டைரக்ஷன்ஸ், ஸோ இதோட ஆர்ஜின் வந்து 19 வச்சுட்டு அப்ளை கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் ஆர்ஜின் எடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஸ் 1ல் ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸில் இது வந்து 18 வந்து ஆர்ஜினாகவும் எக்ஸ் ஆக்சிஸாகவும் தென் 4 வந்து இந்த டைரக்ஷனையும் எடுத்து அப்ளை கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது அது கரெக்டாக இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே 100 இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எடுத்த ஃபூட்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 13 சென்டிமீட்டர் தான். ஸோ அங்கே வந்து 100 சென்டிமீட்டர் இருக்கனால அதிகமாக காமிக்குது. ஸோ நான் இங்கே வந்து 12 சென்டிமீட்டரும் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 13 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ இந்த சென்டிமீட்டர் வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். இப்போ அந்த சென்டிமீட்டரை கொடுக்குறக்கு நான் சி கொடுத்துட்டு இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ராக் 19, இது வந்து ட்ராக் 10. ஸோ நான் இதை எப்படி கிளிக் பண்ணி இங்கே கொண்டு போய் ட்ராக் 10ல் வைக்கிறேன், இதை இங்கே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் 19ல் வைக்கிறேன். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டோட்டலாக வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ 12 கொடுத்துட்டு என்டர். ஓகே, தென் அப்ளை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரிட் வந்து கரெக்டாக அதோட சென்டரில் வந்துடுச்சு. ஸோ இப்போது இதை நம்ம ப்ளே பண்ணோன்னு வச்சுக்கோங்கன்னா இந்த ட்ராக் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா எங்கேயும் மூவ் ஆகாது. அதே ட்ராக் பாயிண்ட்டில் நம்ம ட்ராக் பண்ண எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அதே பொசிஷனில் இருந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னென்னா இப்போது இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ஃப்ளோரை க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம 3D அப்ளிகேஷன்ஸில் நம்ம அனிமேஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வீடியோவில் அந்த வீடியோவோட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளோர் கிடச்சிருச்சு. இந்த ஃப்ளோரை வந்து நம்ம 3D அப்ளிகேஷன்லாம் பண்ணணும். ஸோ இதை வந்து மாயாவில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் டு மாயா. ஸோ நான் வந்து ஃபைனல் எக்ஸ்போர்ட் அண்டர்ஸ்கோர் ஃப்ரம் மேட்ச் மூவர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் ஃபைலில் போகுது, சேவ். ஸோ இதை வந்து மாயாவில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன்.